வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் துய அன்பின்னாவியே துணையாளரே தேற்றும் ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே வல்லவரே, இப்போ வர வேண்டும் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்குள் வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் திரியேக தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இந்த கால வேளையில நாங்கள் இருக்கிற இடங்களிலே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நிஜமானவர், நீர் நிரந்தரமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். இந்த கால நேரத்தில் உம்மை துதிக்கும் படிக்கும், இந்த கால நேரத்தில் உம்மை துதிக்கும் படிக்கும், உம்மை ஆராதிக்கும் படிக்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் படிக்கும், ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்கள் குடும்பங்களாய் அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே உம்முடைய திவ்ய பிரசன்னம் தகப்பனே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் இறங்கட்டும் என்று சொல்லி அடியான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற இதில் ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆராதிக்க, பயபக்தியோடு கூட ஆராதிக்க, ஆண்டவரே அப்பா நம்பிக்கையோடு ஆராதிக்க, விசுவாசத்தோடு ஆராதிக்க, எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை குடும்பங்களாய் அர்ப்பணிக்கிறோம், சபை மக்களாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆராதனைகளையும் துதி ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் நீர் அங்கீகரித்துக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. நம் இருக்கிற இடங்களிலே நமக்கு தெரிந்த ஒன்று ரெண்டு பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் இந்த வேளையில ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமத்தை, எல்லா தலைமுறைகளும் போற்றுகிற அந்த நாமத்தை இந்த கால வேளையில எங்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட உங்களை கேட்கிறேன். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, ஆமென், எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே, இயேசு நாமமே ஜெய ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, இயேசு நாமமே ஜெய ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே, அல்லேலூயா
சொன்ன அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா சொன்ன அல்லேலூயா ஆமென் பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே பாடுவோம் ஆமென் ஹல்லேலூயா கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே வைராக்கியமாய் பாடுங்க விசுவாசத்தோடு சற்று கோட்டைகளை தகர் தெரிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே சற்று கோட்டைகளை தகர் தெரிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே பாடுவோம் இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா கரங்களை அசைத்து பாடுவோம் அல்லேலூயா இருக்கிற இடங்களிலே நீங்கள் கரங்களை அசைத்து அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே இன்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே மறுபடி பாடுவோம் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஒரு விசாய் அல்லேலூயா அல்லேலூயா பாடி அவரை மகிமைப்படுத்துவோம் ஓ அல்லேலூயா மீண்டும் ஒருமுறை கூட அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலில் நாம் பாடவிருக்கிறோம், நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருத்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். அவரை நம்பினவர்கள் ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டு போனது இல்லை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலகட்டங்களிலே அவரே நமக்கு பலன், அவரே நமக்கு கேடகம். அல்லேலூயா. இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் இந்த காலங்களிலே முன்னணியத்திலிருந்து வேலை செய்கிறவர்களுக்கு அவரே பலன். பாதுகாப்பிற்காக வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு அவரே கேடகம். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன் என்று இதே பாடலை, இன்றைக்கு பாடுகிற இதே பாடலை ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்து, நமக்கு உதவி செய்து, நம்மை பாதுகாத்து வைக்கிற அந்த காலகட்டத்திலும் நாம் திரும்பி பார்த்து மறுபடியும் பாட கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன், நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா, சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா, என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா, தூஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா, வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா, சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன்,
உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மை தன் நம்பி இருந்தேன். பாடுவோம். என் கேட்கட்டும். பாடி உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே, எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா, எல்லா மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. Hallelujah, hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Let us give a wonderful clap offering for the Lord. Hallelujah, he deserves all our praises. அவர் நம்முடைய எல்லா துதிகளுக்கும் பாத்திரராக இருக்கிறார், எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். Hallelujah, hallelujah. இருக்கிற இடங்களில உங்கள் வாய்களை திறந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் கர்த்தரே, நீங்கள் எதுவெல்லாம் சொல்லி துதிக்க விரும்புகிறீர்களோ, எதையெல்லாம் சொல்லி நீங்கள் துதிக்க விரும்புகிறீர்களோ, அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க விரும்பினால் நீங்கள் நாமத்தை சொல்லி துதிக்கலாம், அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்க விரும்பினால் அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிக்கலாம். சபையே, குடும்பங்களாய் கூடி ஆராதிக்கிற இந்த வேளையில உங்களுடைய மனதை கர்த்தருக்கு நேராக ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் சிந்தனைகளை ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக, அவருடைய கல்வாரி சிலுவைக்கு நேராக ஒருமுகப்படுத்துங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், தயவாய் யாரும் வேறு சிந்தனையா இருக்க வேண்டாம். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். நீ இருக்கிற ஸ்தானத்திலே வந்து, நீ இருக்கிற இடத்திலே வந்து, உன்னை வீட்டிற்குள்ளே உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துகிற வேளையில எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் இன்னார் என்பதை நாம் தொடர்ந்து ருசிக்க முடியும். நீங்கள் எதையெல்லாம் சொல்லி துதிக்கிறீர்களோ அப்படியே அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். எந்தெந்த பெயர்களை சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த பெயர்களில் உள்ள குணாதிசயத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். யெகோவா தேவனே, யெகோவா ஈரே, எல் ஷடாய், சர்வ வல்லமுடையவரே, எங்களுக்கு சமாதானத்தை தருகிற யெகோவா ஷாலோம், துதிக்கிறோம். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரே, துதிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே என்று நாங்கள் துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே துதிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே துதிக்கிறோம், யாக்கோபின் தேவனே துதிக்கிறோம், பரிசுத்தவான்களின் தேவனே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, இம்மானுவேலனா எங்கள் நடுவில் வந்தவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியில நீங்கள் துதிக்கலாம், feel free in the presence of God. நீங்கள் ஆவியில நிரம்பியும் துதிக்கலாம், கருத்தோடும் துதிக்கலாம். எப்படி துதிக்க வேண்டுமானால் துதியுங்க கர்த்தரே. ஹல்லேலூயா, ரெபக்கதே மேட்டலோ போஷோ ரகவமமஸ்,
Riyantara lagala baba shiala lagara baba Mimanoro kamma mama meshikara gosiyata Rakala bathara bale hera bagmi antu idi bishi andara balabo Hallelujah, hallelujah, hallelujah Hallelujah, nire engal uyirandavare நீர் எங்கள் உயிரானவர் அல்லேலூயா நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுஷுமானவர் என்று சொன்னவரே குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொன்னவரே முழு உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஓ இந்த காலகட்டங்களிலே நீரே எங்கள் ஜீவன் என்பதை அறிக்கையிடுகிறோம் நீரே எங்கள் இரட்சகர் என்பதை அறிக்கையிடுகிறோம் நீரே எங்கள் கண்மலை என்பதை அறிக்கையிடுகிறோம் உம்மால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்பதை அறிக்கையிடுகிறோம் நீர் பிழைத்தபடியினால் நாங்களும் பிழைப்போம் என்று அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே Hallelujah, 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 wonderful Savior. Vasanam enakku unavagum udalukkellam adu marundagum வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா ஏசையா வசனம் தியானிக்கிறேன் ராஜா இரவும் பகலும் ஏசையா வசனம் தியானிக்கிறேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நானும் மைத்துதிப்பே என் உயிரே நானும் மைத்துதிப்பே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நானும் மைத்துதிப்பேன் என் உயிரே நானும் மைத்துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேனையா உம்மை துதிப்பேனையா சென்று சொல்லுவோம் உம்மை நாங்கள் துதிப்போம் ஐயா உம்மை துதிக்கிறோம் ஐயா நீரே பெரியவர் நீரே கண்மலை நீரே கோட்டை எங்கள் அரணே அல்லேலூயா கம்பரத பமசே உங்கள் வாயில என்ன பாடல்கள் வருகிறதோ நீங்கள் பாடலாம் ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே எங்களுக்கு வேறு யார் வேண்டும் ஆண்டவரே
எங்களுக்கு நீர் போதும், நீரே எங்களுக்கு எல்லாம். தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாம், எங்கள் ரட்சகரே நீரே எங்களுக்கு எல்லாம். உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் எங்களுக்கு இல்லை, கிடையாது. உம்மை அல்லாமல் வேறு கண்மலை எங்களுக்கு இல்லை. உம்மை அல்லாமல் வேறு புகலிடம் எங்களுக்கு இல்லை. உம்மை அல்லாமல் வேறு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நீர் அல்லால் எங்களுக்கு வேறு ஒருவரும் இல்லை. எங்கள் இறுதி மூச்சு வரை நீர் ஒருவரே எங்கள் ஆசையா இருக்கணும். நீர் ஒருவரே எங்கள் தேவையா இருக்கணும். அந்த அளவிற்குமே நாங்கள் தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசையெல்லாம் நீ தானையா, தேவையெல்லாம் நீ தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீ தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீ தானே. நீர் எங்கள் தேவையாயிருக்கிறபடியால் எப்போது எங்க கூட இருங்க. நாங்கள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் இப்பொழுது அடைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த வேளையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே, அது போதும். இயேசு சுவாமி நீர் எங்களோடு கூட இருக்கணும். நாங்களுமே அறியவும் உம்மை ருசிக்கவும், உம்மை அறிந்து உம்மை ருசித்து உம்மை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 121, Psalms 121. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கத்தர் உன்னை காக்கிறவர், கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கத்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபை மக்களே, ஒன்றிரண்டு அறிவிப்புகளை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய சபை மக்களுக்கு இந்த வலைதளத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலை உங்களுக்கு நன்கு தெரியும். நாம் வீடுகளுக்குள்ளே இருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைப்பதாக, நம் நாட்டில் உள்ள எல்லாருடைய நலனுக்காக நம்முடைய அரசாங்கம் இத்தகைய முடிவுகளை எடுத்திருக்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் அதை மனதிலே வைத்து வெளியிலே வேறெங்கும் செல்லாதபடிக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளேயே இருந்து கொள்ளுங்கள். அடுத்த அறிவிப்பு கொடுக்கப்படுகிற வரைக்கும் என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் நாம் செய்து கொள்வது நமக்கு நலமாக இருக்கும் என்பதை நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். வருகின்ற ஏப்ரல் 1 புதன்கிழமை அதிகாலை திருவிருந்து ஆராதனை நடைபெறாது. மாதத்தின் முதல் நாளான அன்று காலை 6 முதல் 7 வரை குடும்பமாக உங்கள் வீடுகளில் கர்த்தரை ஆராதித்து ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஏப்ரல் 1 வலைதள ஆராதனையும் நடைபெறாது. வருகின்ற ஏப்ரல் 5 குருத்து ஞாயிறன்றும், ஏப்ரல் 10 புனித வெள்ளி அன்றும், ஏப்ரல் 12 உயிர்ப்பு ஞாயிறன்றும் காலை 9 முதல் 10 வரை நமது
இவாஞ்சல் அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையின் வலைதள ஆராதனையில் நீங்கள் பங்கெடுக்கலாம். இஏஜிசி அபிஷியல் என்ற யூடியூப் சேனலில் நமது நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் ஆராதனை காலை சரியாக 9 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளான April 5, வெள்ளிக்கிழமையான April 10, ஞாயிற்றுக்கிழமையான April 12 ஆகிய தேதிகளில் ஒளிபரப்பப்படும். அன்பானவர்களே, நமது அரசாங்கம் அறிவித்துள்ள இந்த 21 நாட்கள் தற்காப்பு முயற்சிகளை அரசாங்க உத்தரவின்படி சரியாக செய்ய உங்களை உற்சாகமூட்டுகிறோம். இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தில் சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் யாவரும் இருக்கிற இடத்துல நல்ல விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வைராக்கியத்தோடும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். முதலாவதாக நம்முடைய தேசத்தின் அரசாங்கத்தில் இருக்கிறதான தலைவர்கள் மற்றும் நிறுவனங்கள், ஆர்கனைசேஷன்ஸ், தொழிற்கூடங்கள், அடுத்ததாக மக்களுக்கு செல்வாக்கு மிகுந்த இடத்துல இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அது ஞானமுள்ள தீர்மானங்களா இருக்கத்தக்கதாக. ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், நான் முதலாவது ஜெபித்து விட்டு நான் ஒவ்வொரு குறிப்புகளுக்காக நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்திய மாநில தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறுவனங்களின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆர்கனைசேஷன்ஸுடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழிற்கூடங்களில் இருக்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான செல்வாக்கு நிறைந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாருடைய ஆண்டவரே மனதையும் கர்த்தர் ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையான தீர்மானங்களை சரியான விதத்தில் எடுக்கிறதற்கு, ஞானமான தீர்மானங்களை எடுக்கிறதற்கு கர்த்தர் அவர்களை வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மை பயக்கத்தக்கதாக ஆண்டவரே, அவர்கள் சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக நான் சில குறிப்புகளை வரிசையாக சொல்லி கொண்டு செல்கிறேன். நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அதை குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் மனதில் வைத்து என்னோடு சேர்ந்து இந்த நேரத்திலும் ஜெபியுங்கள். மற்ற நேரங்களிலும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த சூழ்நிலையில ஃப்ரண்ட் லைன்ல இருந்து வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய உயிரையும் பணையும் வைத்து, சொல்லப்போனால் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து வேலை செய்கிறவர்கள், மருத்துவர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், அடுத்ததாக இந்த எக்ஸ்ரே யூனிட்ல இருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியன்ஸ், இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிறவங்க, அதுல பணிபுரிபவர்கள், சப்போர்ட்டிவ் டீம் மற்றும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், இதெல்லாம் மேற்பார்வை பார்க்கிறவர்கள், ஸ்தோத்திரம், இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சரீர பலனையும் மனதிலே திடனையும் தரும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஏழை எளியவர்கள், மருத்துவ வசதி இல்லாதவர்கள், மாஸ்க், சானிடைசர் போன்றதை வாங்க முடியாத, வாங்க வசதி இல்லாத இருக்கிறவர்கள், பழங்குடியினர், காட்டுப்பகுதியில் வாழ்பவர்கள், ஸ்லம் ஏரியாஸில் வாழ்பவர்கள், குக்கிராமங்களில் வாழ்பவர்கள், அவைகளில் இருக்கிறதான முதியவர்கள், சிறு பிள்ளைகள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வைரஸ் மேற்கொண்டு பரவி விடாதபடிக்கு, பெரும் உயிர் சேதங்கள் நம்முடைய தேசத்திலே ஏற்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் அதை தடுத்து போடும்படிக்கு, கர்த்தர் இதில் இடைப்படும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தேவனுடைய பாதுகாப்பின் கவசம் மூடி கொள்ளும்படிக்கு நீங்கள் ஜெபியுங்கள். Prayer, pray for God's covering from all these dangers. Pray against fear and anxiety, பயம் மற்றும் பதட்டம், இவைகளை கர்த்தர் விடுதலை தரும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நான் சொன்ன குறிப்புகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குறித்திருந்தார் அதை பார்த்தும் நீங்கள் ஜெபிக்கலாம். நாம் சேர்ந்து இணைந்து ஒரே மனதோடு கூட ஆவில இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரபா ஷகா பமனே கிபுல் ரோஹோ ரபன ஹச தரபா கந்தரபலோ கபரா ரபல பபோ ஷிபல பபல கதுரபல ஹூரிமி ஹந்தரபி கபல பரபா லிபர கத்தரபலபா. நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிற எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, இந்த வேளையில கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு வருகிறவர்களை ஆண்டவரே ட்ரீட் பண்ணுகிற எல்லா மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்கிற நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் இருக்கிற எக்ஸ்ரே யூனிட்ல வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்டென்சிவ் கேர் யூனிட்ல பணிபுரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற சப்போர்ட் ஸ்டாஃப்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வை பார்க்கிறதான எல்லா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்காக நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கால சூழ்நிலையில வேண்டியதான எல்லா கிருபைகளை கத்த தருவீராக, வேண்டிய ஞானத்தை கத்த தருவீராக, அவர்களுக்கு வேண்டிய சரீர பலனை தருவீராக, அவர்களுக்கு வேண்டிய மனதிலே திடனை தருவீராக ஆண்டவரே. மன திடனை கத்தர் அவர்களுக்கு தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஏழைகளை நினைக்கிறோம், எளிய ஜனங்களை நாங்கள் நினைக்கிறோம், மருத்துவ வசதி இல்லாதவர்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், மருத்துவ காரியங்களை வாங்குகிறதற்கு கையிலே பண வசதி இல்லாதவர்களை நாங்கள் நினைக்கிறோம், பழங்குடியினரை நாங்கள் நினைக்கிறோம், காட்டு பகுதிகளிலே வாழ்பவர்களை நாங்கள் நினைக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் அவர்களை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஸ்லம் ஏரியாக்களிலே வாழ்பவர்களை நாங்கள் நினைக்கிறோம், குக்கிராமங்களிலே வாழ்பவர்களை நாங்கள் நினைக்கிறோம், அங்கு இருக்கிற முதியவர்களை நினைக்கிறோம், அவர்கள் அங்கு இருக்கிறதான சிறுவர்களை நாங்கள் நினைக்கிறோம் உம்முடைய சமூகத்தில். அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி ஆண்டவரே. இந்த வைரஸ் தொற்று அவர்களை நெருங்காதபடிக்கு அதை தடுத்து போட்டு நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக, வசதி இல்லாத ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக, வழி வாய்ப்பு இல்லாத ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வைரஸ் தொற்று ஆண்டவரே மேற்கொண்டு பரவி விடாதபடிக்கு, பெரும் உயிர் சேதங்கள் எங்கள் தேசத்திலே நேரிட்டு விடாதபடிக்கு கர்த்தர் அதை தடுத்து போடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வைரஸின் தாக்கம் மேற்கொண்டு இந்திய தேசத்திலே பரவி விடாதபடிக்கு ஆண்டவரே, இந்த தமிழகத்திலே பரவி விடாதபடிக்கு, ஒவ்வொரு மாநிலங்களிலும் பரவி விடாதபடிக்கு, குடும்பங்களுக்குள்ளே பரவி விடாதபடிக்கு கர்த்தர் அதை தடுத்து போடுவீராக. நீர் ஒருவர் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் தடுத்து போடுவீராக ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே எங்கள் தேசத்திலே நீர் இடைப்படுவீராக. Lord, you intervene in this situation, we pray, oh God. Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் எல்லாருடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கர்த்தர் தருவீராக. Lord, we pray for your covering upon our families, oh God. எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக, எங்களுடைய செட்டைகளின் நிழலை மறைத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. Hallelujah, hallelujah. எங்களுடைய குடும்பங்களிலே யாருக்காகிலும் இதை குறித்ததான பயமோ பதட்டமோ இன்னமும் இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார், இந்த நாளில் தானே எங்களுடைய எல்லா பயங்களையும் எல்லா பதட்டங்களையும் எங்களை விட்டு எடுத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெப கேட்டு அப்படியே செய்வீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிற்கான செய்தியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். உம் மண்டையில நாங்கள் இன்னும் நெருங்கி சேர எங்களை பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கால வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் பகுதி. தேவன் நோவாவையும் அவனுடனே பேலையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்து அருளினார். நல்ல ஆண்டவரே, நீர் இந்த கால வேளையில உம்முடைய அடியவர்களை இந்த கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் இந்த பாதிப்புகளின் நடுவில் எங்களை நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் வீடுகளுக்குள்ளே அடைபட்ட நிலைமையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நோவாவை நினைத்தருளின ஆண்டவர் எங்களை நினைத்தருளுவீராக. உம்முடைய பெயரால் கேட்கிறோம், ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். அருமையானவர்களே, நோவாவின் சம்பவம் நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம். இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்பதை அறிந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் அவனோடு இருந்த சகல மிருக ஜீவன்களையும் நினைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஏறக்குறைய 1 ஆண்டிற்கு மேலாக அவர்கள் பேழைக்குள் அடைக்கப்பட்டிருந்ததான சூழ்நிலையில் அவர்கள் தாங்களாகவே நினைத்தாலும் முயற்சித்தாலும் வெளியே வர இயலாத சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அவர்களால் வெளியே நினைத்தாலும் வர முடியாது, முயற்சித்தாலும் வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களை நிலைத்தருளினார். அருமையானவர்களே, நாம் இந்த காலகட்டத்திலே ஒரு சில நாட்கள் மட்டுமே நாம் வீடுகளிலே அடைக்கப்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலை உங்களை கலங்க பண்ண வேண்டாம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய நாட்டு மக்களின் நலனுக்காக, நம் அனைவரின் பாதுகாப்பிற்காக இந்த சூழ்நிலை நம்மேலே
திணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய சூழ்நிலைமையை விட அதி பயங்கரமான சூழ்நிலைமையில் கூட நோவாவை கர்த்தர் நினைத்தருளினது உண்மையானால் இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் நம்மை நிச்சயம் நினைத்தருளுவார் என்பதிலே சந்தேகமில்லை. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். நான் கடந்த வாரத்திலே உங்களிடம் கூறியது போல குவாரண்டைன் இஸ் எ பிப்ளிக்கல் கான்செப்ட். யாத்ரியாமத்தின் புஸ்தகம் 9:19 கீழே வாசிக்கும் பொழுது அங்கே வெளியில் வரவிருக்கும் பேராபத்திற்கு தப்ப வீடுகளுக்குள் இருந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறதை அந்த சம்பவத்தில் வாசிக்க முடியும். இந்த சம்பவத்தின் பின்னணி வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் 10 வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தப்பு வைக்கிறதற்காக எகிப்தியருக்கு மேலே அனுப்பின போது அதுல ஒரு வாதை, அந்த கல்மலை வாதையை ஒட்டி ஆண்டவர் எகிப்தியருக்கும் கூட அந்த ஆலோசனையை சொல்லுகிறார். நாளைக்கு நான் கல்மலை அனுப்ப போகிறேன், வேண்டுமானால் உங்களுக்குரியவைகளையும் உங்களுக்குரியவர்கள் மிருக ஜீவங்கள் எல்லாம் உங்கள் வீட்டிலே உள்ளே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முந்தின நாளே ஆண்டவர் அவர்களுக்கும் ஆலோசனை சொன்னதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 26:20 என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று ஆண்டவர் அந்த இடத்துல ஆலோசனை சொல்லுகிறது பார்க்கிறோம். இதைத்தான் இந்த காலகட்டங்களிலே நீங்களும் நானும் செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். ஆண்டவர் எவ்வளவு அழகான ஆலோசனைகளை தம்முடைய ஜனங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், சுருக்கமாக ஒரே வார்த்தையில சொன்னால், டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு தி டேஞ்சர்ஸ் பட் டேக் பிரிகாஷன்ஸ். Don't expose yourself to the dangers outside. Take precautions. இதைத்தான் ஆண்டவர் ஆலோசனையாக இந்த வார்த்தை மூலமாக கூறுகிறார். சரி, நோவாவின் விஷயத்திற்கு வருவோம். நோவா பேழைக்குள் போன சூழ்நிலைமை நம் யாவருக்கும் தெரியும் அல்லவா? உலக ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்காததினாலே கர்த்தர் நோவாவின் மூலம் சொல்லிய அவரது வார்த்தைக்கும் கர்த்தர் நோவாவின் மூலமாக சொன்னதான எச்சரிப்பிற்கும் செவி கொடுக்காமல் போனதினாலே தங்களுக்கு தாங்களே அந்த பேரழிவை நோவாவின் காலத்து ஜனங்கள் அவர்கள் வரவழைத்துக் கொண்டார்கள். ஆனால் கர்த்தரை தேடின நோவாவும் அவன் குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட்டார்கள். மறுபடியும் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தேடின நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:8 சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. கருமையான கர்த்தருடைய ஜனமே, பேரழிவிற்கு தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தால் மட்டுமே முடியும். You got to be inside the grace covering of God. நம்முடைய கண்ணீர் ஜெபங்களை கர்த்தர் பார்த்து நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் மாத்திரம் அல்ல, திறப்பில் நின்று ஜெபிக்கும் தமது பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு நமது தேசத்திற்கும் கர்த்தர் கிருபை காட்டுவாராக, கிருபை பாராட்டுவாராக. பேழைக்குள்ளே இருந்த நோவாவின் சூழல் எப்படிப்பட்டதாய் இருந்தது? அடைக்கப்பட்ட சூழ்நிலைமை. ஒரு வருடத்திற்கு வெளியே வரமில்லை, வர முடியவில்லை. இன்றைக்கு நீங்களும் நாளும் ஏறக்குறைய 14 நாட்கள். இந்த 14 நாட்கள் வீட்டிற்குள்ளே அடைக்கப்படுகிறதற்கு, ஏன் 4 நாட்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறதற்கு அவ்வளவு கஷ்டப்படுகிறோம்? நோவா ஒரு வருடம் பேழையை விட்டு வெளியே வர முடியவில்லை. குடும்பத்தினரோடு, அவனுக்கு குடும்பம் மாத்திரம் அல்ல, பூமியில இருந்த சகல காட்டு மிருகங்கள், சகல நாட்டு மிருகங்கள், அதுலேயும் நல்ல மிருகங்களா இருந்தா 7-7 ஜோடி ஆண்டர் உள்ள பேழைக்குள்ள அவனோடு கூட வைத்திருந்தார். எவ்வளவு சங்கடமான ஒரு சூழ்நிலைமையா இருந்திருக்கும் பாருங்க. அந்த முழு பேழையில இருந்த ஒரே ஒரு ஜன்னல் வழியா இருந்தது, ஒரு ஜன்னல். அந்த ஒரு ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்த்தால் அங்க எங்கு பார்த்தாலும் தண்ணீர், எங்கு பார்த்தாலும் கடலை போல தண்ணீர் தான். பேழைக்குள்ளே நுழைந்த பிறகு முதல் 40 நாட்கள் எப்படி இருந்தது? முதல் 40 நாட்கள் மழை அகோரமாக பெய்து கொண்டிருந்தது. இதற்கு முன் அவர்கள் முற்றிலும் கண்டிராத ஒரு சூழ்நிலை, இடியும் மின்னலும் பயங்கரமாக இருந்திருக்கும் அவர்களுக்கு. என்று இந்த சூழ்நிலை முடியும் என்று அவனுக்கு தெரியாது. எங்கு போய் பேழை நிற்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்காவது நமக்கு வாட்ஸ்அப் வசதிகள் இருக்கிறது, டெலிபோன் வசதிகள் இருக்கிறது, இன்டர்நெட் எல்லாம் இருக்குது.
வெளியே என்ன நடக்குதுன்னு தகவல் தருகிறதுக்கு தகவல் தொடர்பு இருக்கிறது. அந்த நாட்களில் தகவல் தொடர்பும் கிடையாது, தகவல் தொடர்புக்கான வசதிகளும் கிடையாது, தகவல் தொடர்பு வைத்துக் கொள்றதுக்கு மனுஷங்களும் வெளியே கிடையாது. பேழைக்கு வெளியில எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை என்று பாருங்கள். பேழைக்குள்ளேயே மிருக ஜீவன்கள் அனைத்தையும் பராமரிக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், அவைகளின் கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும். இவ்வளவு சூழ்நிலைமை நடுவிலே ஒருவேளை பேழை முழுவதும் நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், துர்நாற்றம் கூட இருந்திருக்கலாம். மனிதர்களை பாதிக்கக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியா உருவாகக்கூடிய அத்தனை சாத்திய கூறுகளும் அந்த பேழைக்குள்ளே நிச்சயமாய் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் அந்த இடத்திலும் கூட கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. மரண ஓலங்களின் நடுவிலே சுற்றிலும் அந்த முதல் 40 நாட்கள் மழை பெய்து கொண்டிருந்த வேளையிலே அவனை சுற்றிலும் எங்கும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கும். அந்த மரண ஓலங்களின் நடுவிலே தான் தெரிந்தெடுத்த நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் பிரித்து வைத்ததான அந்த மிருக ஜீவன்களையும் கர்த்தர் உண்மையாகவே பாதுகாத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்று அடைபட்ட சூழ்நிலைமையிலே தேசத்தில் இந்த கொரோனா பாதிப்பு எப்படி முடியுமோ என்ற பயத்திலும் நமக்கு வந்து விடுமோ என்கிற பதட்டத்திலும் திகிலிலும் இருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், நோவாவின் தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், பேழைக்குள்ள எல்லா மிருகம் பறவைலாம் இருக்குது, அங்க மரங்கொத்தியும் இருந்தது. மரங்கொத்தி ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா தன் வேலையை செஞ்சிருந்தா, பேழையின் அடித்தளத்துல போய் அது தன் வேலையை செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த மரங்கொத்தியை கூட ஆண்டவர் ஒரு வருஷம் அமைதியாக உட்கார வச்சார். அதுதான் தேவன் கொடுத்த பாதுகாப்பு. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி நினைத்து விட்டால் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும், எப்படி இக்கட்டான சூழ்நிலையின் நடுவிலும் நாம் எந்தவித சேதமும் அடையாமல் பாதுகாக்க வைக்க அவரால் முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நோவாவை பாதுகாத்ததன் முகாந்தரம் அவனது நீதியான வாழ்க்கை, அவனது உத்தமமான வாழ்க்கை, நோவாவினுடைய கீழ்ப்படிதலின் வாழ்க்கை, இதுதான் கர்த்தர் அவனை பாதுகாத்ததன் முகாந்தரம். பிரியமானவர்களே, கர்த்தர் இதையும் நோவாவினுடைய உதவியற்ற நிலைமையை அவர் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அவன் எப்படி உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், எப்படி தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், எப்படி தான் சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே அவன் கீழ்ப்படிந்து செய்து முடித்தான் என்பதை எல்லாம் கர்த்தர் நினைத்தார். அதோடு கூட ஒரு வருடம் ஆகிவிட்டது, இவ்வளவு நாட்கள் பேழைக்குள்ளே அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை நினைத்து அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்றும் நம்முடைய கீழ்ப்படிதல் நமது குடும்பங்களுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக அமைய நிச்சயமாகவே வாய்ப்பு உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கும் தேவனுடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிய நம்மை நாம் இன்றும் ஒரு விசை கூட, இன்றைக்கு இன்னும் ஒரு விசை கூட தேவ சமூகத்திலே குடும்பமாய் நான் அர்ப்பணிப்போமாக. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் நிச்சயமாய் கனம் பண்ணுவார். கர்த்தர் நோவாவை பாதுகாத்த பின் அவனுக்கு கொடுத்ததான நன்மைகள் என்ன அருமையானவர்களே? முதலாவது நன்மை, ஏற்கனவே அவன் எதிர்கொண்ட சூழ்நிலையில் அல்ல, ஒரு புதிய சூழலில் அவன் அடி எடுத்து வைக்கிறான். பேழைக்கு உள்ளே அடி எடுத்து வைக்கும் பொழுது அவன் வாழ்ந்த சூழ்நிலை வேறு, பேழையை விட்டு வெளியே அடி எடுத்து வைக்கும் பொழுது அவன் வாழ வந்த சூழ்நிலை வேறு. அருமையானவர்களே, பரியாசங்களும் நிந்தைகளும் ஏளனங்களும் இது எல்லாவற்றின் நடுவில் முதலாவது அவன் சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு விடுதலையின் சூழ்நிலையில் அவன் காலடி எடுத்து வைத்தான். நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், கர்த்தர் இந்த சூழ்நிலைகளின் நடுவில் நம்மை பாதுகாத்த பிறகு, இந்த காலத்திற்கு பிறகு இன்னொரு புதிய சூழ்நிலைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு போகவிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அதிலே கர்த்தரின் மகிமையை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்பதை நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது நன்மை என்ன? உடன்படிக்கையின் அடையாளமாக கர்த்தர் வானவில்லை ஸ்தாபித்தார். அந்த வானவில்லை ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார். அது மீண்டும் இப்படி ஒரு அழிவை நீங்கள் காண்பதில்லை என்று சொல்லும் வண்ணமாக அந்த வானவில்லை ஒரு உடன்படிக்கையின் சின்னமாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். அது அவர்கள் பயத்தையும் பதட்டத்தையும் நீக்கி போட்டது. என கருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாத்த பிறகு அவர் உங்களுக்கு கொடுக்கும் அடையாளம் உங்களது அழிவை குறித்து உங்களுக்கு ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடியதான பயங்களையும்
பதட்டங்களையும் நிச்சயமாய் நீக்கி போடும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நோவாவுக்கு கொடுத்த மூன்றாவது நன்மை, கர்த்தர் நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். இந்த சூழ்நிலையை கடந்து போகிற பிற்பாடு தேவனை அண்டிக் கொண்டு கர்த்தரை தஞ்சமாய் கொண்டு இயேசுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் நிச்சயமான விதத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த காலகட்டத்தில் நாம் நம்மை காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தரை தேட வேண்டும். சீக் காட், சீக் காட். சங்கீதங்களின் புஸ்தகம் 9:10 நான் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள், உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. கர்த்தரை தேட வேண்டும். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:3 இப்படி சொல்லுகிறது. கர்த்தரை தானியேல் எப்படி தேடினார்? இங்க தேடலாம், தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேடுவது? தானியேல் ஒரு உதாரணத்தை அங்கே வைக்கிறார் தன் வாழ்க்கையின் மூலமாக. ஜபத்திலும் உபவாசத்திலும் கர்த்தரை தேடும்படிக்கு தன் முகத்தை தேவனுக்கு நேராக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் கர்த்தரை தேடுகிறதற்கு நம்முடைய முகங்களை அவருக்கு நேராக திருப்புவோமாக. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை முழுமையாய் நம்ப வேண்டும். முதலாவது, கர்த்தரை தேட வேண்டும். இரண்டாவது, கர்த்தரை முழுமையாய் நம்ப வேண்டும். Trust God, Trust God. 62:8 இப்படியாக சொல்லுகிறது. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சாதகமான சூழ்நிலையானாலும் அவரை நம்புங்கள், பாதகமான சூழ்நிலையானாலும் அவரை நம்புங்கள், ஆரோக்கியமான சூழ்நிலையானாலும் அவரை நம்புங்கள், சுகவீன சூழ்நிலையானாலும் அவரை நம்புங்கள், மகிழ்ச்சி நீரூற்றுகளிலும் அவரை நம்புங்கள், உங்கள் கண்ணீர் பள்ளத்தாக்குகளிலும் அவரை நம்புங்கள், இந்த வைரஸ் தொற்று இல்லாத காலங்களிலும் அவரை நம்புங்கள், வைரஸ் தொற்று இருக்கக்கூடிய காலங்களிலும் தேசத்தில் இப்படிப்பட்டதான பதற்ற சூழல் இருக்கிற காலங்களிலும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. மூன்றாவது காரியம், கர்த்தருக்குள் நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். Let us hide ourselves inside God. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:10 இப்படியா சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமங்களுக்குள் நம்மை ஒளித்துக் கொள்வோமாக, கர்த்தருக்குள் நம்மை ஒளித்துக் கொள்வோமாக. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91:1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை நாம் மறைத்துக் கொள்வோமாக. நான்காவதாக, கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ள கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துவாராக. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:2 இப்படியாக சொல்லுகிறது. மல்கியா 4:2 வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆரோக்கியம் இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. பக்கம் நீதியின் சூரியன் நமக்காக ஏற்கனவே உதித்து விட்டார். இயேசுவானவர் நமக்காக ஏற்கனவே இந்த உலகத்திலே வந்து விட்டார். அவருடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவோமாக. அங்கே ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்பட வேண்டாம் பிரியமானவர்களே, கலங்கி போக வேண்டாம். முதலாவது, கர்த்தரை தேடுவோமாக, தேட அர்ப்பணிப்போமாக. இரண்டாவது, கர்த்தரை முழுமையாய் நம்புவோமாக. மூன்றாவதாக, கர்த்தருக்குள் நம்மை மறைத்துக் கொள்வோமாக. நான்காவதாக, நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்வோமாக. ஐந்தாவதாக, ஜபம் செய்யுங்கள், நாம் ஜபம் செய்வோமாக. 20:1 2:4:7:14 வாசிக்கும் பொழுது வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 20:1 நான் வாசிக்கிறேன், அதை தொடர்ந்து 2:7:14 நீங்கள் வாசிக்க கேட்பீர்கள். சங்கீதம் 20:1
நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல வேதத்தை திருப்பிக் கொண்டு அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். 20வது சங்கீதம் 1 வசனம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவருடைய நாமம் தான் நமக்கு பாதுகாப்பு, அடைக்கலம். இது ஏற்கனவே இன்னொரு வசனத்தில் நாம் சொல்லி இருந்தோம். இந்த வசனத்தில் இன்னொரு பகுதி இருக்கிறது, கர்த்தர் ஆபத்து நாளில் ஜபத்தை கேட்பாராக. நிச்சயமாக வெளியிலே உலக ஆபத்துகள் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில உங்கள் ஜபங்களை கர்த்தர் கேட்பார், அவர் கேட்பார். 2 நாளாகவும் 7:14 வாசிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரிடத்துல தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது, ஜபிக்கும் பொழுது ஜபங்களை கர்த்தர் கேட்பார். இந்த வைரஸ் தொற்றிலிருந்து எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்கும்படிக்கு இது பரவக்கூடாது என்று சொல்லியும் நம்முடைய தேசத்துக்காக நீங்கள் ஜபியுங்கள். இந்த சூழ்நிலையிலே தேசங்களுக்கும் நீங்கள் ஜபிக்கும்படி கேட்கிறேன். தேசங்களில் உள்ளவர்களும் எப்படி ஆகியும் இந்த சூழ்நிலையிலும் கூட அருள்நாதரும் இரட்சகருமாகிய இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்களும் நானும் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலைமையில நோவாவை பாதுகாத்து அவனை நினைத்தருளின ஆண்டவர் நம்மையும் பாதுகாத்து நம்மை நினைத்தருள அவர் போதுமானவர். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நோவாவின் தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை போல இந்த காலகட்டங்கள் இருந்தாலும், இந்த சூழ்நிலையிலும் வெளியில இருக்கிற ஆபத்துகளுக்கு விலக்கி எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீர் இம்மட்டும் அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இனியும் நீர் பாதுகாப்பீர் என்கிற நிச்சயத்திலும் விசுவாசத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலகட்டங்களிலே உண்மையாய் உம்மை தேடவும், தானியேலை போல ஜபத்திலும் உபவாசத்திலும் உம்மை தேடவும், உம்மை முழுமையாக நாங்கள் நம்பவும், ஆண்டவரே உமக்குள்ளாக எங்களை நாங்கள் மறைத்துக் கொள்ளவும், உமக்கு பயந்து நடக்கவும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கவும், இந்த சூழ்நிலையில் மாறும்படிக்கு ஜபிக்கவும், எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக ஜபிக்கவும், இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்காக ஜபிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபங்களை கர்த்தர் கேட்டு, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் ஜபங்களை கேட்டு பதில் தருகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வலைதளத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு தனிநபரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசனம் அவர்களை மூடிக்கொள்வதாக, உம்முடைய பிரசனம் ஆண்டவரே அவர்கள் இருந்த இடத்துல இறங்கி அவர்களை ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய தூய திரு இரத்தத்தை எங்களுடைய வீடுகளின் நிலை கால்களிலே தெளித்து கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்களின் மேலே தெளித்து, எங்கள் குடும்பங்களை சுற்றியும் வேலி அடைத்து, உம்முடைய விலையேற பெற்ற இரத்த கோட்டைக்குள்ளாகவும், உம்முடைய பரிசுத்த அக்கினிக்குள்ளாகவும் நீர் மூடி மறைத்து காத்து கொள்வீராக. உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக. நோவாவுக்கு ஆண்டவரே உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல உம்முடைய அடியார்களுக்கும் கிருபை கிடைப்பதாக. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே நோவாவை பாதுகாத்து அவனை நினைத்தருளின ஆண்டவர் எங்களையும் இந்த சூழ்நிலைகளிலே எங்களை பாதுகாத்து எங்களை நினைத்தருளிவராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.